வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்ருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். பொதுவாகவே நம்ம உடலில் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் தான் மற்றவங்க கிட்டே டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். கொஞ்சம் நெருக்கமானவங்க கிட்டே கூட வந்துட்டு இந்த பிறப்பு உறுப்புகள் அது மட்டும் இல்லாமல் ஆசன வாயில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி அந்தளவுக்கு டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு விதமான பயமும் பதட்டமும் இருக்குதுன்னு சொல்லலாம். குறிப்பாக ஆசன வாயில் வந்துட்டு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அரிப்பு எரிச்சல் இருக்கும். பல பேர் வந்துட்டு இந்த அரிப்பு எரிச்சல் இது மாதிரி என்ன விஷயம் இருந்தாலும் அது வந்துட்டு மூலமாக இருக்குமோன்ற பயம் இருக்குது. ஆசன வாயில் எந்த விதமான பிரச்சனைகள்லாம் ஏற்படும், எதற்கெல்லாம் நம்ம பயப்படலாம்? கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் உறுப்புகளில் ஒரு சர்மம் சார்ந்த பிரச்சனைனாலும் சரி, இல்லை முடி சார்ந்த பிரச்சனை, இதெல்லாம் டக்குன்னு மற்றவங்ககிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அழகு சார்ந்த விஷயம், மற்றவங்க அதை பார்க்குறாங்க அப்படின்னு. ஆனால் எல்லோரும் வந்து ரொம்ப தயக்கம் காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசனவாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஆசனவாயில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மூலமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது. இல்லை யூஸ்வலாக சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைகள் அதாவது அரிப்புகள் வந்து அந்த இடத்துல இருக்கும், அரிப்பு இருக்கும். சில இடத்துல வந்து அங்கே அரிப்புகளுக்கு வந்து நம்ம உடனே வந்து ரியாக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வெளியிலையும் சொல்ல மாட்டாங்க, எனக்கு அந்த இடத்துல வந்து ஆசனவாய் பகுதியில் ரொம்ப அரிப்பு ஏற்படுது, வலிக்குது, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீர் வடியுது, ரத்தம் வடிகிற மாதிரி இருக்குது. இல்லை நான் வந்து ஆசனவாயில் வந்து மனம் கழிஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா கழுவும் பொழுது கைகளுக்கு வந்து ஏதோ வந்து ஒரு சின்ன பால் மாதிரி தட்டுப்படுது, இல்லை சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி தட்டுப்படுதுன்னு அப்படின்னு பல வந்து சந்தேகங்கள் இருக்கும். ஆனால் வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. உரிய சிகிச்சையும் வந்து நம்ம வந்து பலர் வந்து எடுத்துக்கிறதே கிடையாது. ஃபஸ்ட் வந்து ஆசனவாய் பகுதி அப்படிங்கிறதுனா நம்ம மலக்குடல், நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் செரிமணமாகி கடைசியில் மலக்குடல் வந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு என்னென்னா ஒரு ஆசனவாய் குழல்கள், ஒரு ஆனல் கேனல்னு இருக்கும், அது வந்து ஆசனவாய் வழியாக வெளியேறும். அங்கே யூஸ்வலாக சுருங்கி விரியக்கூடிய தசைகள் வந்து இருக்கும் இயற்கையாகவே. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட அந்த மலக்குடல் வந்து நிறைஞ்சிருச்சு அப்படின்னா அது விரிஞ்சு அந்த ஒரு உந்துதல் சக்தியில் வந்து வெளியே வரும். ஸோ அது அந்த மலக்குடல் அந்த எண்டில் இருக்கிற வரைக்கும் என்ன அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம உண்ணும் உணவுகளை வந்து அதிகமாக வந்து நார்ச்சத்துக்கள் வந்து இருக்கணும், நார்ச்சத்துக்களும் இருக்கணும், போதுமான அளவு நீர்த்தன்மையும் உடலில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய அந்த மலக்குடலில் எண்ணில் இருக்கக்கூடிய மலம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடர் மஞ்சள் நிறமாகவும் இல்லாமல், கருப்பு நிறமாகவும் இல்லாமல், வெளிர் மஞ்சள் நிறமாக வந்து இருக்கும். ஸோ நீர்த்தன்மையோடு வந்து இருக்கும். அப்படி இருக்க நேரத்தில் வந்து அந்த நரம்புகள் உந்துதல் சக்தியால் வலிகள் வந்து லைட்டாக நமக்கு மோஷன் போகக்கூடிய தன்மைகள் வந்து ஏற்படும். ஸோ ஏற்படுறப்ப அங்கே ஆசனவாய் பகுதிகளில் நிறைய இரத்த குழாய்கள் வந்து வரும். ஸோ அந்த இரத்த குழாய்கள் வந்து என்ன செய்யும், ரத்தத்தை வந்து அந்த இடத்துல கொடுத்து அந்த இடத்துல உள்ள ஒரு சளிச்சவ்வு மாதிரி இருக்கும். ஸோ அந்த வழியாக அதை ஸ்மூத்தாக்கி வெளியே வந்து மோஷன் வரும். இதுதான் நார்மலாக எல்லோருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்படி தான் மோஷன் போகணும். போய் டாய்லெட்டில் வந்து ரொம்ப நேரம் உட்கார்றது, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எந்த நபர் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாய்லெட்டில் வந்து 5 நிமிடம், 3 நிமிடத்துலேருந்து 5 நிமிடத்திற்கு மேலே செலவு பண்ணுறாங்களோ, கண்டிப்பாக அவங்களது செரிமானம் வந்து சீராயில்லை, மலம் வெளித்தள்ளுவப்படுவதும் சீராயில்லை. இதே மாதிரி தொடர்ந்து இருப்பவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி வித்தியாசங்களை பார்த்துக்கலாம். எல்லாமே மூலமா அப்படின்னா, ஃபஸ்ட்டு மூலம் அப்படிங்கிறது என்னன்னு இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நிறைய இரத்த நாளங்கள் வருது அப்படின்னு. ஸோ இந்த இரத்த நாளங்கள் என்ன பண்ணும், அந்த மலவாய் அந்த எண் ஆசனவாய் பக்கு ஸ்கின்னுக்கு கீழே நிறைய சின்ன சின்ன இரத்த நாளங்கள் வந்து வரும். இப்போ நம்ம சில நேரம் ரொம்ப வந்து ஏதோ ஒரு காரணங்கள், நார்ச்சத்துகள் சரியாக சாப்பிடாமல் இருக்கிறதோ, இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணம் எந்த காரணத்தால், இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து டெய்லர்ஸ் அதே மாதிரி டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கப்போ அவங்க மூளைச்சூடு வந்து அதிகமாகும். அது மாதிரி கர்ப்பகரிக்கும் அந்த ஜெஸ்டேஷனல் பீரியட் இருக்குது பார்த்தீங்களா கர்ப்பகாலத்தில், அப்பையும் பார்த்தீங்கன்னா அந்த மூளைச்சூடு அதிகமாகிறப்ப என்னாகும் பார்த்தீங்கன்னா, அந்த இரத்த நாளங்கள் வந்து கொஞ்சம் வந்து புடைத்து வந்து காணப்படும். ஸோ அந்த இரத்த நாளங்கள் புடைக்கிறப்ப ரெண்டு வகையான மூலம் இருக்குது, உள் மூலம் வெளி மூலம். ஸோ இந்த உள் மூலம் அப்படிங்கிறது அந்த ஆசன குழாய்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இரத்த நாளங்கள் பிடிச்சி ஒரு சின்ன ஒரு ஜவ்வு மாதிரி அப்படி வந்து தொங்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து சிலருக்கு வந்து மோஸ்ட் ப்ராப்ளி தெரியாது, மோஷன் வர்றப்போ மட்டும் பிளட் வர்ற மாதிரி இருக்கும். அந்த பிளட்டு கூட எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மோஷனில் வந்து கோடு போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு வகை இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்தாலும் அது உள் மூலத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல் வகை. சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக அவங்க மோஷன் போன பிறகு டாய்லெட் வாஷ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நெலு நெலுன்னு சின்ன ஒரு முடிச்சு மாதிரி தொங்குற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இது என்ன, அது தொங்குற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, திருப்பி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரம் கழித்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயும் உள் மூலத்தில் வந்து ஒரு ரெண்டாவது வகை. அதே மாதிரி வந்து சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வெளியே வரும், அதுக்கப்புறம் கை வச்சு தள்ள வேண்டிய நிலை இருக்கும். சிலருக்கு வெளியே அப்படியே இருக்கும்.
ஸோ இதெல்லாம் உள்மூலம் வகை. வெளி மூலத்தில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே நம்மளே வீட்டில் வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்தோன்னா அந்த ஆசனவாயை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன மொட்டுக்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன சின்ன கட்டிகள், ஒரு மேடு பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலம் தான், ஆனால் வெளி மூலம். ஸோ இது ரெண்டுக்குமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை கண்டிப்பாக தேவைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. நான் சொல்லக்கூடிய இந்த வெளி மூலங்கள் வந்து எந்த அளவில் இருக்குது, எந்த அதாவது யூஸ்வலாக நாங்கள் மருத்துவர்கள் பார்க்குறப்ப நம்ம கிளாக் இருக்குது பார்த்தீங்களா, கடிகாரம், அதில் எப்படி அந்த ஒவ்வொரு முள்கள் இருக்கோ ஸோ அந்த கணக்கில் நாங்கள் பார்த்து சில பிரத்யேக உள்ளேயும் மருந்து கொடுத்து வெளியும் புகை போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சுருங்கிடும். சுருங்கிடும்னா என்ன மீன் அப்படின்னா உள்ளே இருக்க அந்த ரத்த நாணங்கள் புடைச்சிருக்கு பார்த்தீங்களா, அது சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ அதுவும் சுருங்க ஆரம்பிக்கிறப்ப இந்த புகையும் போடுறப்ப அந்த இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சி நார்மலாக எப்படி எல்லோருக்கும் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இல்லை சில பேருக்கு வந்து அந்த உள்ளேருந்து நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா தொங்குற மாதிரி இருக்கிறதுக்கு வந்து அதற்கு பிரத்யேகமான மருந்துகள் இருக்குது, அந்த மருந்துகள் அப்ளை பண்ணுறப்ப ஸோ அது எந்த அறுவை சிகிச்சையும் இல்லாமல் உள்ளே போயிடும், சரியாயிடும். இது வந்து நம்ம வெளிப்புறமாக செய்யக்கூடிய சிகிச்சைகள். பட் உள்ள என்ன காரணங்கள், தைராய்டு இருக்கா இல்லை வேறு என்ன மாதிரி நீங்கள் தொழில் செய்கிறீங்க, அதற்கேற்றாப்பில் நம்ம வாழ்வியல் முறைகளை மாற்றிக்கணும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக மருத்துவர் ஆசனவாய் வந்து பார்த்திங்கன்னா கிழிவுபட்டிருக்கும், ஆனல் டியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஆனல் ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் வந்து பயப்படுற அளவுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பெரிய மாற்றங்கள் இருக்காது. இப்போ யூஸ்வலாகவே இந்த கைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விரல்களில் வந்து ஒரு சின்ன பேப்பர் வச்சு ஒரு கட் மாதிரி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பேப்பர் கழிச்சு அது பார்த்துருப்போம். அது ஒரு சின்ன வெட்டு மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது ஒரு பெரிய விஷயம் இருக்காது. பட் அதில் தண்ணி படுறப்பையோ எதையோ தொடுறப்பையோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வலிகள் வந்து அதிகமாக இருக்கும், அது வந்து தாங்க முடியாத வலி இருக்கும். அதே மாதிரி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசனவாய், அந்த ஆனல் கெனால் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுலேயோ இந்த ஆசனவாய் வெளி பகுதிகளிலையோ இந்த மாதிரி சின்ன ஒரு வெட்டு மாதிரி இருக்கும். இது ஒவ்வொரு தடவையும் நம்ம மலம் கழிக்கிற பிறகும் மலம் கழித்த பிறகும் வந்து பார்த்திங்கன்னா தாங்க முடியாத வலி இருக்கும். ஆனால் மோஸ்ட் ப்ராப்ளி இதில் வந்து பார்க்குறதுக்கு வந்து நம்ம தடவியெல்லாம் பார்த்தோம்னா ஒன்றும் தெரியாது. மருத்துவர்கள் எக்ஸாமின் பண்ணாதான் அது என்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்த ஆனல் டியர் இருக்குது அப்படிங்கிறது வந்து, ஆனல் ஃபிஷர் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ அதற்கு வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸாக நம்ம மருந்துகள் போட்டுட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மலம் வந்து ரொம்ப வறட்சியாக வராத மாதிரி மருந்துகள் கொடுத்து ஆசனவாய்களில் அந்த உள்பகுதியில் வரக்கூடிய மலம் வரும் பொழுது அது சுற்றி எந்த அந்த உள்ளே இருக்க சளிச்சவுகளை எந்த சேதமும் படுத்தாதபடி மருந்துகள் கொடுக்குறப்ப அந்த பிரச்சனையும் சரியாகும். அதே மாதிரி அந்த வெட்டுப்பட்ட காயங்களும் வந்து நல்லா ஆறிடும். சில விஷயம் இருக்குது, ஆனல் பாலிப்ஸ் அப்படின் இருக்கு, அதாவது யூஸ்வலாக நம்ம எப்படி இந்த இடத்துல கழுத்துகள் இந்த மாதிரி மறு வருதோ அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தசை சவ்வு மாதிரி ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும், அதில் ஒரு உருண்டையாக வந்து ஒன்று இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பார்க்குறதுக்கு முக்கோண வடிவில் இருக்கும். ஸோ அதற்கும் வந்து பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை வந்து செய்கிறாங்க. ஸோ அறுவை சிகிச்சைங்கிறது தேவையான ஒரு விஷயம் கிடையாது, அதற்கும் உள்ள நம்ம மருந்துகள் எடுத்துகிட்டு நம்ம வெளியே வந்து பூச்சி மருந்துகள் எடுக்கிறப்ப கண்டிப்பாக அந்த ஆனல் பாலிப்பும் வந்து எந்த ஒரு சர்ஜரியும் இல்லாமல் வெளியே வந்துடும். இது மாதிரி ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லுவாங்க, பௌத்திரம் அப்படின்னு ஒரு விஷயம், அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆசன குழாய் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆனல் கெனாலுக்கும் இந்த நம்ம ரெண்டு புட்டம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பட்டெக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த அதுக்கும் நடுவில் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாவது புண்கள் ஏற்பட்டு அதில் சலம் வச்சு ஒரு புறையாட்டம் ஓடி போய் இந்த சைடு வந்து ஒரு இதாட்டம் இருக்கும். யூஸ்வலாக பல பேருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மலம் கழிக்கிறப்ப எப்படி மலம் ஆசனவாய் வழியாக வெளியே வருதோ அதே மாதிரி அந்த புட்டத்து பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா சலம் வரும். சிலருக்கு புட்டத்து பக்கம் சலம் வந்ததுனாலோ ரத்தம் வந்ததுனாலோ அதே மாதிரி மலம் வந்ததுனாலோ அது மோஸ்ட் ப்ராப்ளி ஃபிஸ்டுலா தான். ஸோ அதற்கும் வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில், ஏன்னா சித்த மருத்துவத்தில் அறுவை சிகிச்சையே கிடையாதுன்னு சொல்கிறாங்க, அது முற்றிலும் தவறான விஷயம். அதற்கு நல்ல காரநூல் சிகிச்சை அப்படிங்கிற சிகிச்சை முறைகள் இருக்குது. ஸோ அதை நம்ம முறையாக இது ஃபாலோ பண்ணோம்னா அறுவை சிகிச்சை இல்லாமல், ஐ மீன் பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் அந்த பௌத்திரத்தை கூட நம்ம குணப்படுத்திடலாம். அதனால் என்ன காரணங்கள்னு பார்த்து இந்த மாதிரி நம்ம பார்த்து பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு எல்லாவற்றிற்கும், ஆசனவாய்ப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் வந்து மூலம் கிடையாது, இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. அந்த மாதிரி பைலோனோடல் சைனஸ் அப்படின் இருக்குது, ஒன்றும் கிடையாது. நம்ம ஆசனவாய்க்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ரோமங்கள் இருக்கும், அந்த இடத்துல இருக்கிற ரோமங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஏதாவது அழுக்குகள் சேர்ந்தாலும் என்னாகும்னா அங்கே இன்ஃபெக்ஷன் மாதிரி வச்சு ஒரு கட்டிகள் மாதிரி இருக்கும். ஸோ அதையும் சில பேர் மூலம் அப்படின்னு தவறாக வந்து கணிச்சுட்டு மருந்துகள் எடுத்துக்கிறது அந்த மாதிரி. ஏன்னா மருத்துவர்கள்ட்ட போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக அதுக்கு உரிய விஷயம் சொல்லுவாங்க. நம்மளே வந்து பார்த்து பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மூலம்னு ஒரு லேகியமோ மருந்துகளோ சாப்பிட்டுட்ருப்போம், பட் பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாகி தீவிரமான அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய அளவுக்கு போயிடும். அதனால் முறையான வந்து நம்ம டயக்னோசிஸ் பண்ணோம்னா பிரச்சனையிலேருந்து வெளிவந்துடலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? மேம், என்னோட நேம் விக்னேஷ், தூத்துக்குடியிலேருந்து கால் பண்ணுறேன்.
ஓகே விக்னேஷ், இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு தான். உங்க வயசு? 27. ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ டாக்டர். ஆ வணக்கம் விக்னேஷ், சொல்லுங்க சார். மேம் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த புழு வெட்டு மாதிரி தாடியில வந்து வந்திருந்தது. எங்க இருந்து? தாடையிலயா? ஆ தாடியில ஒரு பேட்ச் மாதிரி சின்ன காயின் சைஸ்ல வந்திருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் அது நான் அப்படியே ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அலோபதியில தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் அது ஒன் ஆர் டூ மந்த்ஸ் ஸ்ப்ரெட் ஆகி தலையில, அப்புறம் ஐப்ரோஸ், ஐலேஷஸ் எல்லாமே ஃபால் ஆயிடுச்சு, டோட்டலா ஃபால் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா ஹேர் ஃபால் ஆயிடுச்சு. ஓகே. உடல் ரோமங்களும் போயிடுச்சாப்பா? ஆமா மேம். ஓகே ஓகேம்மா. இதெல்லாம் எவ்வளவு காலத்துல ஏற்பட்டதுப்பா? தான் போயிருக்கு, உடம்புல கொஞ்சம் அங்கங்க ஹேர் இருக்கு, பட் பேட்ச் பேட்சா அங்கே போயிருக்கு மேம் பாடியில. ஓகே. இதெல்லாம் எவ்வளவு காலத்துல ஏற்பட்டது உங்களுக்கு? இதெல்லாம் ஒரு 2-3 மந்த்ஸ்ல ஆயிடுச்சு மேம். அப்படி ட்ரீட்மென்ட் பண்ணிட்டே இருந்தா அந்த டைம்ல ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஆக்சுவலா அலோபதியில ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்டெராய்ட்ஸ் கொடுத்தாங்க, அந்த ஸ்டெராய்ட்ஸ் பில்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நிறைய சைடு எஃபெக்ட் வந்தது. கண்டிப்பாக. அதனால ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ லாக்டவுனால இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கல, அதான் உங்ககிட்ட கேட்கலான்ட்டு. ஓகே தம்பி, உங்க வேற தைராய்டு இந்த மாதிரி ஏதாவது பாத்தீங்களா? தைராய்டு, ஃபெரிட்டின் அது மாதிரி ஏதாவது பாத்தீங்களாப்பா? ஆ டெஸ்ட் பண்ணாங்க மேம். தைராய்டு எல்லாம் நார்மலா தான் மேம் இருக்கு. தைராய்டு வந்து ஹலோ. ஆ சொல்லுங்க. டிஎஸ்எச் எவ்வளவு இருந்தது? தைராய்டு டிஎஸ்எச் வந்து 0.96 இருந்துச்சு மேம். 0.9. காலையில வெறும் வயிற்றுல தான் எடுத்தீங்க? ஆமா மேம். ஓகே வெரி குட். வேற ஃபெரிட்டின்? அப்புறம் கெரட்டின் ஒரு நிமிஷம். கெரட்டின் 0.9 இருந்துச்சு மேம். ஓகே, 13.9 இருந்தது. ஓகே. வேற ஹீமோகுளோபின்லாம் நார்மலா தானே இருந்தது? எல்லாமே நார்மலா தான் மேம். இந்த பிளட் சுகர், பிளட் யூரியா எல்லாமே செக் பண்ணாங்க, எல்லாமே நார்மலா இருந்தது. விட்டமின் டி மட்டும் 4 கம்மியா இருந்தது மேம், 26 இருந்தது 30க்கு. உங்களுக்கு ஜலதோஷம், தும்மல், தலைவலி, வீசிங் இது மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்காப்பா? புரியல மேம். ஜலதோஷம், தும்மல், தலைவலி, வீசிங் இல்லன்னா உரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதெல்லாம் எதுவும் கிடையாது? ஆஹா, எதுவும் இல்ல. நைட் ஷிஃப்ட்ஸ் ஏதாவது வர்க் பண்ணுவீங்களா? இதுக்கு மாதிரி வர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப லாஸ்ட் 1 இயர் நைட் ஷிஃப்ட் போறது இல்ல, ஒரு 3 இயர்ஸ் நைட் ஷிஃப்ட் போயிட்டு இருந்தேன், இப்ப லாஸ்ட் 1 இயர் நைட் ஷிஃப்ட் போறது இல்ல. ஓகே. மன அழுத்தம் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல மேம். நீங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துல சுத்தி வந்து சரௌண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கழிவுகள் இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரிலாம் இல்ல. நான் அப்டர்ல வர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேம், இந்த ப்ராப்ளம் வரும்போது ஈராக்ல வர்க் பண்ணிட்டு இருந்தேன், அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த பிரச்சனை. ஓகே. அங்க வர்க் பண்றப்ப நீங்க என்ன வகையான கெமிக்கல் எக்ஸ்போஷர் அந்த மாதிரி இருந்ததா? இல்ல, நான் ஆபீஸ் வர்க் தான் மேம். எனக்கு ஆபீஸ் வர்க் தான். உங்களுக்கு ஏதாவது மெண்டல் ஸ்ட்ரெஸ் எதுமே கிடையவே கிடையாது? எதுவும் இல்ல மேம், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஓகேப்பா. யூஸ்வலா நீங்க சொல்லக்கூடிய இப்ப வந்து நீங்க இருக்கக்கூடியது அலோபீஷியா டோட்டாலிஸ் அப்படின்னு, அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு திருப்பி முடி வளராது அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம முடியோட அந்த வேர்க்கால்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாலிக்கல் இருக்கும், அதுக்கு ரத்த ஓட்டம் வந்து போயிட்டு இருக்கும். நமக்கு ஏதோ ஒரு காரணங்களால யூஸ்வலா மேஜரா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்துக்களை பொறுத்த வரைக்கும் ஃபெரிட்டின் கம்மியா இருக்கிறவங்களுக்கு அது பாதிப்படையும். அதே மாதிரி தைராய்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஹைப்போ தைராய்டு இருக்கவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கும், உங்களுக்கு அந்த மாதிரி இதுவும் இல்லை. அடுத்த தேர்ட் திங் வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாலிக்கிள்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ ஃபாலிக்கிள்ஸ் டேமேஜ் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள இருந்து அந்த ஹேர் வருது பாத்தீங்களா, அதோட அந்த க்ரோத் பீரியட் ரொம்ப கம்மி ஆயிடும். ஸோ அந்த அது ரொம்ப டூரேஷன் வந்து ரொம்ப டைம் எடுக்கிறனால அந்த இருக்கக்கூடிய முடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் விழுந்துடும். ஸோ யூஸ்வலாக நமக்கு ஸ்கின் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எபிடர்மல் லேயர்னு ஒன்று இருக்குது, அந்த வலுவலுன்னு இருக்கும். ஸோ அந்த லேயர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து அந்த மேலே ஃபுல்லாக வந்து மூடிடும். ஸோ நமக்கு இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் தான். எப்படி நம்ம சொரியாசிஸை சொல்கிறோமோ, முடக்குவாதத்தை சொல்கிறோமோ, அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்க செல்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அழிக்க ஆரம்பிச்சிருது, ஆன்டிபாடிஸை கிரியேட் பண்ணி. ஆனால் அதற்குரிய காரணங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன இந்த காரணங்களை தவிர வேறு எந்த காரணமும் இருக்காது. எக்ஸ்டர்னல் ஆன ஒரு விஷயம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கிறது, ரசாயன கலவு, ரசாயன உப்புக்கள், பக்கத்தில் ஃபேக்ட்ரிஸை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தோல் தொழிற்சாலைகள் இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த தண்ணிகள் அந்த ஊர்ன தண்ணி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலோபீஷியா டோட்டாலிஸ் அதிகமாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தோம்னா அதிகமாக எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம வெள்ளூர் பக்கத்தில்
தான் ரொம்ப அதிகமாக காட்பாடி அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து அதிகமாக வந்து இந்த அலோபீஷியா பிரச்சனைகள் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொல்யூஷன்னால் ஸோ இந்த மாதிரி காரணங்களில் தான் இருக்கும். இது திருப்பி முடி வளராது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ என்ன அப்படின்னா இந்த ஆட்டோயூமன் டிஸார்டரை நம்ம சரி பண்ண உள்ளேயும் மருந்துகள் கொடுத்து டாப்பிக்கல் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறோம். மேலே எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிடெர்மல் லேயரை வந்து நம்ம வந்து அந்த க்ளீன் பண்ண. ஸோ அதனால தான் வந்து சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, கொமட்டிக்காய் அந்த உப்பு சின்ன வெங்காயம்லாம் வச்சு தேய்ச்சா முடி வளருதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்சுவலாக இந்த டிஃப்யூஸ்ட் ஹேர் லாஸ்லாம் அந்த மாதிரி முடி வளராது. இந்த மாதிரி விஷயத்தில் அது பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த மேலே இருக்க எபிடெர்மல் லேயரை வந்து நம்ம கிழிச்சு விடுறோம். ஏன்னா இது அலோபதி சைடும் வந்து பார்த்திங்கன்னா சில சர்ஜிக்கல் ப்ரொசீஜரில் அந்த மேலே இருக்க எபிடெமல் லேயரை தான் வந்து பார்த்திங்கன்னா டேர் பண்ணி விடுவாங்க. அதை நம்ம வீட்டிலே என்ன பண்ணுறோம், கல்லுப்பு வெங்காயம் வச்சு அந்த மாதிரி தேய்க்கிறப்ப அது டேர் ஆகும். அந்த வெங்காயத்தோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி தேய்க்கிறப்ப அந்த ஸ்கின் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த சின்ன வெங்காயம். ஸோ அதை போட்டுட்டு கிழிச்சு விட்ட பிறகு அதுக்கடுத்து உள்ளேயும் நம்ம மெடிசன் கொடுக்குறப்ப கண்டிப்பாக வந்து முடிகள் வளர ஆரம்பிக்கும்ப்பா. நீங்கள் வந்து உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்மளோட கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு விளக்கம் தரும் என்ன காரணங்கள். நான் சொன்னக்கூடிய டெஸ்ட் எல்லாம் நீங்கள் எடுத்திருக்கீங்க, நார்மலாக தான் இருக்குது. இருந்தாலும் திருப்பி ஒரு தடவை ரீகன்சிடர் பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் அருகாமையில் ஏதாவது சுத்திகரிக்கப்படும் ஃபேக்டரிஸ் இருக்கா, இல்லை கழிவுநீர் தொழிற்சாலைகள் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் இருக்கா, தண்ணீர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதை நம்ம திருப்பி ரிவர்ஸ் பண்ண முடியும். நன்றி. தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன? ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பெயர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் சேலத்துல இருந்து கால் பண்ணுறேன். முபாரக் அலி. ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? இது என் வயசுக்கான கேள்விங்க. உங்க வயசு? அவங்க வயசு 35ங்க. ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஆ சரிங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஆ சொல்லுங்க. இது வயிற்றுக்கு இருந்து மோசம் மலம் கழிக்கிற இடத்துக்கு மேலே தான் ஒரு கட்டி இருக்கு. ஓகே. அது வந்து ஒவ்வொரு டைமும் சம்திங் அப்படியே கொஞ்சம் வீங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஆசனவாய்க்கு அந்த வெட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்கு, அப்படிதானே? ஆமாம். சின்ன குரு இந்த முகத்துல வர்ற பருக்கள் மாதிரி ஒரு சின்ன உருண்டையான ஒரு கட்டி இருக்கு, அதுல சலம் இருக்கா? கட்டி மாதிரி தான் இருக்கு. தொட்டா வலி இருக்கா உங்களுக்கு? தொட்டா வலி இருக்குங்கறாங்க. தொட்டா வலி இருக்குங்கறாங்க. ஆனா பழுத்த அந்த சலம் கோர்த்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல அதுல? அதெல்லாம் எது இல்ல. எவ்வளவு காலமா இருக்கு? இப்போ என் பிள்ளைக்கு என் பையன் சின்ன பையன் பிறந்த பிற்பாடு தான் அப்படி இருக்கு. இன்னொரு ஒரு 1.5 வருஷம் இருக்கும். 1.5 வருடம். மருத்துவரை போய் பார்த்தாங்களா? இல்ல பாக்கல. நான் கேக்குள்ள நார்மல் இருக்கு, நார்மல் இருக்குங்க. ஆனா ஒவ்வொரு டைம் பாத்தீங்கன்னா வலி தாங்க முடியலங்க. ஓகே, யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆசன வாய் அந்த வெட்டுக்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ சின்ன ஒரு கட்டி ஒரு குரு மாதிரி இருக்குது அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி பைலோனோடல் சைனஸ் தான். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ரோமங்கள், ஸோ ரோமங்களுக்கு கீழே அந்த ஃபாலிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகி பஸ் மாதிரி கலெக்ட் ஆகி அந்த ஒரு வீக்கம் மாதிரி கொடுக்கும். அதில் சில சமயம் அழுக்குகளும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பார்த்து யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, அலோபதி சைடு வந்து அதை ஜஸ்ட் வந்து கீறி விட்டுட்டு மருந்துகள் போடுவாங்க. பட் நம்மதுலேயும் அது மாதிரி சில டாப்பிக்கல் அப்ளிகேஷன்ஸ் போட்டுட்டு அதை உடைய வச்சுட்டு அதுக்கப்புறம் மருந்துகள் போடுவோம். பட் இது வந்து நீங்கள் ரொம்ப காலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமான காலம். ஏன்னா இதை முறையாக நம்ம இது பண்ணலைன்னா பைலோனோடல் சைனஸ்னு நோடுக்கு அப்புறம் சைனஸ் போக ஆரம்பிச்சு. என்ன அப்படின்னா அதுலேருந்து ஒரு சின்ன வலி மாதிரி ஒரு தாரை மாதிரி வச்சுட்டு வேறு எங்கேயாவது போய் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதை கவனக்குறைவாக எடுத்துக்காதீங்க, அது ரொம்ப பெரிய சீரியஸான விஷயத்தை கொண்டு போய் விடுறோம். ஸோ மருத்துவர்கிட்ட முறையாக பாருங்கள். கண்டிப்பாக ஒன்று ஒரு காரணம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் ஏற்படாது. ஒன்று அவங்களுக்கு இப்போ தான் அந்த லம்ப் வந்திருக்கலாம், அது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படாமல் இருந்திருக்கலாம், இல்லை அது வெளியே வராமல் அந்த இன்ஃபெக்ஷன் ஒரு ட்ராக்ட் வச்சு வேறு எங்கேயாவது போய் பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். அதை உரிய முறையில் பார்த்து சிகிச்சை எடுப்பது தான் ஒரு சிறந்த ஒரு விஷயம். நன்றி சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? பேர் கனி மேடம். எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? நான் விருதுநகர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான் மேடம். உங்க வயசு? ஏஜ் 21 ஆகுது. ஓகே, டாக்டர் நிபில் தாஸ் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம், சொல்லுங்கப்பா.
எனக்கு தலையில இளநர பிரச்சனை இருக்கு மேடம். ஓகே, எவ்வளவு காலமா இருக்கு? ஒரு 6 வருஷமா இருக்கு மேடம். 6 வருஷமா இருக்கு. அப்ப 14 வயதுலயே உங்களுக்கு வந்துருச்சு இளநரை? வந்துருச்சு மேடம். ஓகே, உங்க குடும்பத்துல வேற யாருக்காவது இளநரை இருக்கா? யாருக்குமே இல்ல மேடம், எனக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்துருக்கு. ஓகே, உங்களுக்கு சைனஸ் அந்த மாதிரி தொந்தரவுகள் ஏதாவது இருக்கா? இருந்துச்சு மேடம், சைனஸ் பிரச்சனை இருந்துச்சு மேடம். ஓகே, அதற்கு இப்ப தொந்தரவுகள் இருக்கா? இப்ப இல்ல, மாத்திரை எடுத்துட்டு இருந்தேன், சரியாவும் டாக்டர் மாத்திரை நிப்பாட்டுனார், நான் நிப்பாட்டிட்டேன். ஆனா இப்ப சைனஸ் தொந்தரவுகள் இல்லை? இல்ல, கண்ணு மஞ்சளா இருக்கு மேடம். கண்ணு மஞ்சளா இருக்கு. ஓகேப்பா, அதாவது ரெண்டு விஷயம், ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் அப்படிங்கிறது நீங்க சொல்ற மாதிரி ஒரு 30 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் தான். இதுல வந்து ரெண்டு விஷயம் வந்து உறுப்புகளை வந்து நம்ம கவனிக்கணும். ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லீரல், இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நுரையீரல். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த சின்ன வயசு பசங்க, அந்த நீங்க என்ன சொல்றது, ஒரு அந்த 19 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நுரையீரல் சம்பந்தமான அந்த எனர்ஜி லெவல், மோஸ்ட் ப்ராப்ளி அவங்களுக்கு சைனஸ் பிரச்சனைகள் இருக்கும், தலைவலி, தும்மல், அதெல்லாம் வீசிங், இந்த மாதிரி காரணங்கள் இருக்கிறனால என்ன அப்படின்னா, நம்ம உடலுக்குள்ள ஆக்சிஜன் எடுத்துக்கொண்டு ரத்தத்தோட ஆக்சிஜன் டிராவல் பண்ணுற அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆக்சிஜனும் கம்மியாகும், ஹீமோக்ளோபினும் கம்மியாகும். ஸோ அது வந்து ஒரு நிறமி, அந்த நிறமி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடியோட வேர்க்கால்களுக்கும் போய் அந்த முடிக்கு தேவையான அந்த கெராட்டின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட்டை கொடுக்கணும். ஸோ அதில் குறைவு ஏற்படுறப்ப இளநரை வந்து ஏற்படும். அவங்க வந்து மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா அனிமிக்காக இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல். ஸோ கல்லீரலுக்கும் கண்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. கல்லீரலில் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி லெவல் கம்மியாகிறப்ப அதே போன்று இருக்க கண்களில் வந்து அது வெளிப்படும். யூஸ்வலாக இந்த கல்லீரலும் கண்களும் இருக்கிறப்ப பித்தம் வந்து அதிகமாகிருக்கலாம். ஸோ பித்தம் அதிகமாகிறப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளநரை வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு எது பிரச்சனை, நுரையீரலா இல்லை கல்லீரலான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த அப்போ குரானிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைனசைட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளால் சுவாசம் சீராக இல்லாதனால நீங்கள் நார்மலாக அனிமிக் ஆகிருப்பீங்க. ஸோ அனிமிக் ஆகிறப்ப செகண்டரி ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரலோட எனர்ஜி லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ உங்களோட நாடி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதம் இருக்கும், பித்தக்கபம், வாதம் இருக்காது, பித்தக்கபமாக இருக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் மருந்துகள் எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த இளநரை வந்து போயிடும். ஸோ 21 வயசுங்கிறனால நம்ம திருப்பி அதை ரீபேக் கொண்டு வர முடியும். யூஸ்வலாக வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகற்ப குளியல் சூரணம் அப்படின்னு வந்து யூஸ்வலாக சித்த ஆயுர்வேதா மெடிக்கல் ஷாப்ஸில் கிடைக்கும். ஸோ இந்த பஞ்சகற்ப குளியல் சூரணத்தை நீங்கள் வாங்கி என்ன பண்ணுங்கள், யூஸ்வலாக அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு, இந்த மாதிரி வெள்ளை மிளகு, இந்த மாதிரி விஷயம்லாம், நெல்லிக்காய் எல்லாம் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கிட்டு கரிசலாங்கண்ணி இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளை கரிசலாங்கண்ணி, அதை நல்லா வந்து அரைச்சிட்டு கெட்டியாக சார் புழுந்துக்கணும், நல்லா ஒரு கட்டு. ஸோ ஒரு பாக்ஸ் பவுடருக்கு வந்து ஒரு கட்டு, அதில் வந்து என்ன பண்ணிடுங்க, அந்த சாரில் பிழிஞ்ச சாத்தில் கொட்டி நல்லா வெயிலில் வச்சு எடுங்க, வெயிலில் வச்சு எடுக்கணும். ஸோ டெய்லி வெயிலில் வச்சு எடுக்கணும். இது மாதிரி என்ன பண்ணால் வாரம் ஒரு முறை. எதுக்கு டெய்லி வெயிலில் வச்சு எடுக்கணும்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துடக்கூடாது. அப்புறம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோட தலையில் போட்டிங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாகும், பொடுகள்லாம் ஜாஸ்தியாகும். இது மாதிரி வாரம் ஒரு கட்டு, ஒரு மாதத்தில் 4 வாரங்கள் இருக்குது, 4 கட்டு சாறு போட்டு வச்சு எடுங்க. ஸோ வச்சு எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், அதை நல்லா ஒரு பாக்ஸில் வச்சுக்கோங்க. இந்த பவுடர் கொஞ்சம் போட்டு பசும்பால் இருக்குது பார்த்தீங்களா, ஒரிஜினல் பசும்பால், கொஞ்சம் வெதுவெதுப்பான பசும்பாலை விட்டு மிக்ஸ் பண்ணி தலையில் பேக் மாதிரி போட்டுட்டு வாங்க. ஸோ போட்டுட்டு வரப்ப ரெண்டு விஷயம் நடக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முடி கொட்டுறதும் வந்து சரியாகும், அதே மாதிரி பொடுகுகள் ஏற்படாது. இந்த வெள்ளை மிளகு போன்றவை இருக்கிறதுனால, வெண்மிளகு, அதில் இருக்க நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி இந்த முறையை வந்து சைனசைட்டிஸ் இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் சைனஸ் சம்மந்தமான பிரச்சனைகள், சைனசைட்டிஸும் குறையும், அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் சம்மந்தமான அந்த பித்தத்தையும் வந்து அது குறைக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஒரு 6 மாதம் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சைனசைட்டிஸும் சரியாயிடும், இந்த கண்கள் மஞ்சளாக இருக்கிறதும் சரியாயிடும், அதே மாதிரி இளநரையும் போயிடும். நன்றி. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க திண்டுக்கல்ல இருந்து கால் பண்றோம் மேடம். ஓகே சார், உங்களோட பேர் என்ன? தேவகுமார் மேடம். இது யாருக்கான கேள்வி தேவகுமார்? அப்பாக்கு வேற கேள்வி மேடம். ஓகே, அவரோட வயசு என்ன? வயசு 58 இருக்கு மேடம். ஓகே ஃபைன் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம் தேவகுமார், சொல்லுங்க சார். அப்பாக்கு கால் ஆணி கால் ஆபரேஷன் பண்ணு மேடம். ஓகே, அது 2 வருஷமா ஆறாமா இருக்கு. நாங்க பக்கத்துல பாண்டிச்சேரி ஜிப்மர்ல பார்த்தோம். ஓகே, அது கேன்சர் கட்டியறானே டெஸ்ட் பண்ணாங்க ஒரு முறை. ஓகே, அது ஆறாமா இருக்கு மேடம். ஓகே, அதுல தண்ணி சொருகுது மேடம். தண்ணீர் வருது? ஆமாமா, நீர் கசிது. மேல கால் ஃபுல்லா இருக்கு காயம், ஒரு கட்டல கட்டல இருக்கு பக்கத்துல. ஓகே,
அப்பாவுக்கு சுகர் எதுவும் இருக்காப்பா? டெஸ்ட் பண்ணோம், சுகர் மாத்திரம் சாப்பிடுறாரு. 127 இருக்கு மேடம், சாப்பிட்டு பேரு. ஓகே, ஹெச்பிஎம்ஒன்சி சொல்லக்கூடிய 3 மாத சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்கு? 120 செக் பண்ணு மேடம். ஓகே, அதாவது என்ன தம்பி அப்படின்னா, நீங்க எந்த துறை மருத்துவம் வேணுமாவது எடுத்துக்கோங்க, மருந்துகள் எடுத்துக்கோங்க. இந்த நான் திருப்பி திருப்பி ஏன் வந்து இந்த 3 மந்த்ஸ் பிளட் சுகர் லெவல் பார்க்க சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாஸ்டிங் பிபி இது வந்து என்ன அப்படி எதை வைத்து இது பண்ணால், நம்ம அப்போ அந்த உணவு எவ்வளோ சாப்பிட்ருக்கோம், அது எவ்வளோ வந்து அந்த உணவு வந்து ரத்தத்தில் இருக்க சர்க்கரை எடுத்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்க உடம்பு அப்படிங்கிறத தான் வந்து காமிக்கும். ஆனால் இது எந்த மருந்துகளும் போடலைன்னா ஓகே அப்படியே வந்து காமிக்கும். ஆனால் சப்போஸ் நம்ம ஏதாவது இந்த நவீன மருந்துகள்லாம் போடுறப்ப அந்த ட்ரக் டிசைன்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோ பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மாத்திரைகள் நம்ம போடுறோம், ஸோ மாத்திரைகள் போடுறப்ப அந்த மாத்திரையோட வேலை என்ன அப்படின்னா, அந்த நம்ம சாப்பாட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரையை வந்து உறிஞ்சாமல் அப்படியே வெளித்தள்ளப்படக்கூடிய அளவுக்குலும் மாத்திரை மருந்துகள் இருக்குது. சில மருந்துகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டக்குன்னு பிளட்ல இருக்க சுகர் லெவலை மட்டும் குறைக்கிற மாதிரி, பட் அதோட பீரியட் அப்படிங்கிறது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 மணி நேரம். ஸோ அந்த 2 மணி நேரம் கழித்து அந்த மருந்துக்கு எந்த ஒரு இதுவும் யூஸும் இருக்காது. ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவு அதிகமாக தான் ஆகிக்கிட்டு இருக்கும். இதற்காக தான் வந்து இந்த ஹெச்பிஎம்ஒன்சி பார்க்க சொல்கிறது. இந்த ஹெச்பிஎம்ஒன்சி ஏன்னா நிறைய பேர் வந்து கான்ட்ரவர்ஷியலாகனு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஃபாஸ்டிங்கில் பார்த்தா ஹெச்பிஎம்ஒன்சி ஒரு லெவல் தெரியும், அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கைட்லைன்ஸ் எதுவுமே கிடையாது. 3 மந்த்ஸ் 3 மாதங்கள் நீ என்றைக்கு எடுத்தோமோ அதுலேருந்து அடுத்த 3 மாதங்கள் வர நம்மளோட ஹீமோக்ளோபினில் எவ்வளோ வந்து அந்த பிளட் வந்து ஆவரேஜாக வந்து சுகரோட ஸ்டோரேஜ் ஆகியிருக்கு அப்படிங்கிற உடைய அளவு தான். எதுக்காக இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபாஸ்டிங் பிபி மட்டும் பார்த்துட்டு நார்மலாக இருக்கும்னு சொல்லுவோம். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களோட ஹெச்பிஏஒன்சி லெவல் எபோவ் 11-12 அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு வந்து அதை பாருங்கள், ஹெச்பிஏஒன்சி லெவல் கண்டிப்பாக அந்த லெவலில் இருக்கும். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மைக்ரோ ஆல்புமினூரியான்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா லெவல் வந்து ரொம்ப ஆல்புமினூரியா இருக்காது, யூரின்ல ஆல்புமின் இருக்கவே இருக்காது. ஆனால் இந்த லேப் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்தோம்னா நிறையா இருக்கும். இது என்ன காமிக்குது அப்படின்னா, சின்ன சின்ன இரத்த நாளங்கள் கண்களுக்கு போகக்கூடியது, அது மாதிரி கிட்னிக்கு போகக்கூடிய இரத்தனங்கள், காலுக்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள், இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரத்த ஓட்டம் இல்லை, கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகரும் சில அந்த ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு பைப் போகுது, அது தண்ணி முழுசாக போகிறப்ப நல்லா இருக்கும், அதோட சில மலினங்கள் கலந்து போகிறப்ப அவ்வளோவா ஓட்டம் இருக்காது, அதே மாதிரி தான் இதுக்கும் இருக்கும். ஸோ இரத்த ஓட்டங்கள் அவ்வளோவா இருக்காது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த செல்களுக்கு ஆக்சிஜன் கிடையாது, அது மாதிரி போஷாக்கு கிடைக்காது. இந்த மாதிரிலாம் கிடைக்காதப்ப என்னென்னா அங்கே இருக்க செல்கள் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ டேமேஜ் ஆகிறதுனால தான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கண்கள் வந்து பாதிக்கப்படுறது, சிறுநீரகம் பாதிக்கப்படுறது, கால்களில் புண்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கு காரணம். ஆக்சுவலாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஏற்படணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன சொல்கிறது, நம்ம இந்த மாதிரியான மெத்தடையே ஃபாலோ பண்ணிட்டு போகிறனால சீராக இருக்காது. ஸோ அந்த காரணங்களால் தான் அப்பாவுக்கு இப்போ அறுவை சிகிச்சை பண்ண பிறகு, அறுவை சிகிச்சை பண்ண பிறகு என்ன ஆகணும், அங்கே வந்து புது செல்கள் வந்து உருவாகணும், திசுக்கள் உருவாகணும், வளர்ச்சி சதை வளர்ச்சி வந்து வரணும். ஆனால் இங்கே ஏற்கனவே அங்கே வந்து போஷாக்கு இல்லாமல் அது வந்துலாம் வந்து அழிந்து கொண்டு இருக்கப்ப இந்த ஏற்கனவே எடுத்தப்பட்ட இடத்துல எப்படி அது ஃபில்லிங் ஆகும்? ஸோ அதுதான் அவருக்குரிய பிரச்சனைகள். ஸோ நீங்கள் ஹெச்பிஎம்ஒன்சி எடுத்து பாருங்கள், பார்த்துட்டு இந்த மைக்ரோ ஆல்புமினூரியா பாருங்கள். இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்பாவுக்கு சின்ன சின்ன இரத்த நாளங்கள்லாம் எந்தளவுக்கு வந்து பாதிப்படையக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு. ஸோ அதை பார்த்து முறையாக சிகிச்சை எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனைகளும் கிடையாது. இல்லை முடியல அப்படின்னா நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்ஸ் அனுப்பிச்சிட்டு அப்பாவோட கால்களை வந்து ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்புங்க, அதை பார்த்து உங்களுக்கு நாங்கள் பதிலளிக்கிறேன். நன்றிப்பா. தேங்க் யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? செந்தகம், விருத்தாசலத்துலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, அது யாருக்கான கேள்விம்மா? இது எனக்கு தான், தலைமுடி பொட்டிக்கிட்டே இருக்குது, எதுவும் சரியாகல. ஓகே, உங்கள் வயசு என்னம்மா? ஹலோ, உங்கள் வயசு என்ன செண்பகம்? 32. ஓகே, ஃபைன். வணக்கம் செண்பகம். ஆ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா. அதாவது தலைமுடி கொட்டுது அப்படின்னா எப்போ கொட்டுது? தலை சீவிரப்ப கொட்டுதா, தலை குளிச்சோனே கொட்டுதா? குளிக்கும் போது கொட்டுது, தலை சீவும் போது கொட்டுது. எவ்வளவு முடி கொட்டுது? அடியில இருந்து வருது. நல்ல நிறைய கொத்தா நிறைய கொட்டுதா? ஆ, ஆமா மேம். ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சராசரியா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முடி இருக்கவங்க ஒரு 10 முடிகள்,
அது மாதிரி கொஞ்சம் முடி அதிகமாக இருக்கவங்களுக்கு 20 வரைக்கும் கீழே விழுவுறது நார்மலான ஒரு விஷயம்தான். ஏன்னா முடிங்கிறது அப்படியே நம்ம வந்து யாரும் நம்ம இது வச்சிருக்கல, விக் வச்சிருக்கல, அப்படியே இருக்கிறதுக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறந்த செல்கள் மாதிரி தான், அது இது பண்ணி அடுத்து முளைக்கும். ஸோ இந்த லெவலில் இருக்கிறது நார்மலான விஷயம். இதை விட அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி முடி கொட்டுதல் பிரச்சனை இருக்குது. இது எவ்வளோ காலம் இருக்குது? இது இப்போ ஒரு 2 இயர்ஸ் மேலே இருக்கு மேம். ஓகே, 2 இயர்ஸ் மேலே இருக்கு. வேற வந்து எதற்காவது மருந்து சாப்பிட்றீங்களா, இல்லை வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? முடி கொட்டுதல்ங்கிறது ஒரு நோய் கிடையாது, ஒரு குறிகுணம் தான். ஸோ வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? வேற ஏதாவது தொந்தரவு கிடையாது. நிறைய சுத்தமாகவே மெலிசா ஆயிடுது. உங்களுக்கு மாதவிடாய் சீரா இருக்காமா? பீரியட்ஸ்லாம் ரெகுலரா இருக்கா? என்னமா பீரியட்ஸ்லாம் ரெகுலரா இருக்கா? ஆ, அதெல்லாம் கரெக்டா ரெகுலரா இருக்கு. எந்த பிரச்சனைகளும், உதிரம் அதிகமா போறது எந்த பிரச்சனைகளும் இல்ல? இல்ல இல்ல, அதெல்லாம் நார்மல் எப்பவுமே. வெள்ளைப்படுதல் இருக்கா? இல்ல மேம், அது கூட இல்ல, அதிகமா இல்ல. எப்பயாவது ஒரு டைம் அந்த பீரியட்ஸ் வரும்போது தான், அது இல்ல. வெரி குட், அது நார்மல் தான். ஹீமோகுளோபின் நார்மலா இருக்கா? அது செக் பண்ணி பார்க்கல. சரி, அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 11-12 அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது நார்மல் தான். உடல் ரொம்ப உஷ்ணம் ஆகுதா? என்ன சொல்றது, ஒவ்வொருத்தரும் எல்லாரும் தேகமும் ஒண்ணு கிடையாதுப்பா. ஒருத்தர் வாத தேகமா இருப்பாங்க, ஒருத்தர் பித்த தேகமா இருப்பாங்க, ஒருத்தர் கப தேகமா இருப்பாங்க. பித்த கலப்போட தேகத்தோட வர்றவங்க எல்லாம் மோஸ்ட் ப்ராபபிளி ஒல்லியா தான் இருப்பாங்க. அவங்க என்னைக்கு குண்டாகிறாங்களோ அவங்களுக்கு அது வியாதி, அது வேற விஷயம். ஆனா உடல் உஷ்ணம்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கிறது. நீங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு போனா அடுத்தவங்க அங்க உட்காந்தாங்கன்னா ஐயோ நீ உட்காந்த இடம் இவ்வளவு கொதிக்குதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கா உங்களுக்கு? ரொம்ப அந்த மாதிரி இல்ல. இல்ல அது ஹீட்டு சம்ம டேஸ்ல அந்த மாதிரி எல்லா நாள்ல அது மாதிரி இல்ல. சம்மர் டேஸ்ல உடம்பு உஷ்ணமா இருக்க கூடாது, வியர்த்து போய் உடம்பு இருக்கணும், உஷ்ணமா இருக்கக்கூடாது. வெளியில இருக்க கிளைமேட்டுக்கும் நம்ம உடம்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குப்பா. ஒரு குளிர்ந்த பிரதேசத்துல இருக்கிறோம், குளிர்ச்சியா இருக்குன்னா நம்ம உடம்பு உஷ்ணமா இருக்கணும், அது நார்மலான விஷயம். ரொம்ப வெயில் அடிக்குதுன்னா கொஞ்சம் வியர்த்து போய் உடம்பு இருக்கணும், அந்த நேரத்துல வந்து உடம்பு வந்து சூடா இருக்கக்கூடாது, அது ஒரு முக்கியமான விஷயம். சரியா, காரணம் இல்லாமல் எந்த காரியமும் நடைபெறாதுமா. இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணங்களாலதான் முடிவு வந்து கொட்டும். இல்லை நீங்கள் இப்போ சமீபத்தில் எங்கேயாவது ஒரு இடம் மாறி இருக்கீங்க, இல்லை அங்கே இருக்கக்கூடிய தண்ணியில் வந்து அதிகம் உப்புக்கள் இருக்குது, தண்ணீர் நம்ம மாற்றணும்னா கூட முடிகள் வந்து கொட்ட தான் செய்யும். ஸோ முடிகள் கொட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி உங்களுக்கு, அதாவது நல்ல தண்ணி இருந்தாலும் நம்ம வேறு இடம் மாறினா முடி கொட்டும். இல்லை அந்த தண்ணியே நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக முடி கொட்டுறது அதிகமாக தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி பாருங்கள், உப்புக்கள் இருக்கக்கூடிய தண்ணி அப்படின்னா கொஞ்சம் நேரம் பிடிச்சி வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டு மறுநாள் வந்து அதை எடுத்து இது பண்ணுங்கள். அனிமிக்காக இருந்தீங்கன்னா அதுக்கு சரி பண்ண பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி எந்த காரணமும் இல்லாமல் முடி கொட்டுது அப்படின்னு சொல்கிறது பிளெண்டராக ஒரு தப்பான ஒரு விஷயம், அப்படி ஏற்பட வாய்ப்பே கிடையாது. நல்லா டெய்லி எண்ணெய் வைங்க. எண்ணெய் வச்சு கொஞ்சம் என்ன செய்யறது, கொண்டை போட்டு எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணி, வெறும் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை கூட சூடு பண்ணி தலைக்கு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். உணவில் வந்து இரும்பு சத்து சார்ந்த உணவுகள் அதிகம் எடுத்துக்கோங்க. கேழ்வரகு எடுத்துக்கோங்க, எள் எடுத்துக்கோங்க, டெய்லி ஒரு கீரை எடுத்துக்கோங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரைகள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உணவுகள் எடுத்தீங்க அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரை ஹீமோக்ளோபினையும் கூட்டும், உடல் உஷ்ணத்தையும் வந்து குறைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உடல் உஷ்ணம் தண்ணி மாறி இருக்கு அப்படிங்கிறதுல இந்த இது வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுமே தவிர, ஒரு எண்ணெயை போட்டவுடனே முடி கொட்டுறது நிற்கணும், ஒரு எண்ணெயை போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா முடி அதிகமாக வளரணுங்கிறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. அதனால் முறையான ஒரு மருத்துவரை கலந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. முடி கொட்டுதல்ங்கிறது நோய் கிடையாது, ஒரு குறிகுணம் தான். நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேடம் என் பேர் சாந்தி மேடம், நான் விருதுநகர்லேருந்து பேசுகிறேன். ஓகே சாந்தி, இது யாருக்கான கேள்விம்மா? எங்கள் அக்கா ஒருத்தவங்களுக்காக கேட்குறேன் மேடம். அவங்க வயசு? வயசு 29 மேடம். ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஓகே மேடம், வணக்கம் மேடம். வணக்கம் சாந்தி, சொல்லுங்கம்மா. மேடம் எங்கள் அக்கா ஒருத்தவங்களுக்கு இந்த ரெண்டு செஸ்ட்டுக்கு நடுவில் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி சொல்கிறாங்க மேடம். அது எதனால மேடம்? செஸ்ட்டுக்கு நடுவில் கொஞ்சம் வலி இருக்கு அப்படின்றா. ஓகே, அது எதனால மேடம் அப்படி இருக்கு? அது நிறைய காரணங்கள் வந்து இருக்குமா. நீங்க சொல்றது ரெண்டு பக்கம் நடுவுல நெஞ்சு குழியில வலிக்குதுன்னு சொல்றீங்க அப்படிதானே? நெஞ்சு குழி. ஆமா ஆமாங்க மேடம். ஓகே, நெஞ்சு குழிகளை வலிக்கிறதுக்கு காரணம் நிறைய இருக்கலாம். கேஸ்ட்ரிக் அல்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுலேயும் நெஞ்சு குழியில வந்து வலிகள் வந்து ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஈசோஃபாகைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க,
கேர்டுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்னென்னா இந்த செரிமானம் ஆகிக்கிட்டு இருக்கப்ப அந்த ஆசிட் வந்து மேலே வந்து எதிர்கொளிக்கும். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சுக்குழிகளில் வந்து வலிகள் வந்து இருக்கும். செரிமானம் முறையாக இல்லாதப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சுக்குழிகளில் வந்து வலிகள் ஏற்படும். நுரையீரலில் சளி போன்ற விஷயம் இருந்தாலும் நெஞ்சுக்குழிகளில் வலி ஏற்படும். அதேமாதிரி முதுகு தண்டுவடத்தில் எப்பயும் வந்து எப்படி நம்ம அந்த C4 C5 கழுத்தில் சொல்கிறோம், L4 L5 கீழே சொல்கிறோமோ அதே மாதிரி D4 D5 அப்படின்னு சொல்லுவாங்க. முதுகு தண்டுவடம் நம்ம மார்பு பகுதியில் பின்னாடி இருக்கிறது. ஸோ அதுலேயும் ஏதாவது அடிபட்டிருந்ததுன்னா அதில் ஏதாவது டிஸ்க் நழுவி இருக்க பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பெயின் வந்து முன்னாடி வந்து பரவும். ஸோ என்ன காரணங்களால் இருக்குதுன்னு பார்த்து நம்ம வந்து சிகிச்சை எடுக்கணும். சாப்பிட்ட உடனே தான் அந்த வலி வந்து ரொம்ப அதிகம் ஆகுது அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி அது வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஈசோஃபாகைட்டிஸில் இருக்குது. இல்லை அப்படிலாம் கிடையாது, ரொம்ப நேரம் கழித்து நம்ம நடக்கிறோம் அந்த நேரத்தில் தான் வந்து வலி இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா நுரையீரல் சம்மந்தப்பட்ட அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுறப்ப அந்த வலி அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அது நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு தெரியலாம். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் வரும் வலி, ஆனால் அது ரொம்ப நெஞ்சு குழியில் வந்து தெரியாது, மோஸ்ட் ப்ராப்ளி ஷோல்டரில் தெரியும், இல்லை கொஞ்சம் மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வலிகள் தெரியும். ஆனால் நீங்கள் சொல்கிறதுல நெஞ்சுக்குழியதில் நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது. முதுகு தண்டுவடப்பட்ட பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த D4 D5 இளம் வயதினருக்கு ஏற்படும். இந்த மாதிரி பாருங்கள், நான் சொன்னதில் என்ன காரணங்கள் இருக்குதுன்னு பார்த்து உரிய சிகிச்சை எடுத்துட்டால் கண்டிப்பாக சரியாயிடும். நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம் அது டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? சேலத்துல இருந்தா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சேலம். சேலம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான்மா. உங்க வயசு? 31. ஓகேமா, டாக்டர் நேபில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம்மா. வணக்கம் மேம், சொல்லுங்க. ஒரு 1 வருஷமா ஃபைனல் ப்ராப்ளம் இருக்கு. என்னமா? ஒரு 1 இயரா எனக்கு ஃபைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, ஃபைல்ஸ். ஃபைல்ஸ் ப்ராப்ளம். ஓகே, ஃபைல்ஸ்னா என்ன பண்ணுது? ப்ளீடிங் ஆகுது, ரொம்ப பெயினா இருக்கு மென்சன் போகும்போது. ஓகே, ப்ளீடிங் மோஷன் போறதுக்கு மோஷன்ல கோடு போட்ட மாதிரி வருதா இல்ல ரத்தம் தெளிச்ச மாதிரி வருதா? ரத்தம் அதே மோஷன் போகும்போதே ரத்தம் வருது மேம். ஓகேமா, பட் ஆனா அதுல கோடு போட்ட மாதிரி இருக்கா இல்ல அப்படியே ப்ளட் ஊத்துற மாதிரி இருக்கான்னு கேக்குறேன். கழுவும் பொழுது ஏதாவது உங்க கைகளுக்கு தட்டுப்படுதா? அதிகமா என்னோட அதிகமா இருக்கு. தைராய்டு சீரா இருக்காமா? இல்ல மேம், 100 டோஸ் போட்டுட்டு இருக்க டேப்லெட். ஓகே, டிஎஸ்எச் லெவல் எவ்வளவு இருக்கு? புரியல. நீங்க 100 மைக்ரோகிராம் எடுத்துட்டு இருக்கீங்க, உங்க டிஎஸ்எச் லெவல் எவ்வளவு இருக்கு? அது எவ்வளவுன்னு தெரியலையே. ஓகேப்பா, அதாவது என்ன திரும்ப திரும்ப சொல்றதாதான், நீங்க அந்த மருந்துகள் லெவலை ஏத்திட்டு போவீங்க, அங்க உப்பு போடுற அளவுக்கு உங்க ரத்தத்துல வந்து சாப்பாட்டுல எப்படி உப்பு காமிக்குமோ அது மாதிரி ரத்தத்துல வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சீராக இருக்கிற மாதிரி காமிக்கும். ஆனா உடலுக்கு தேவையான அத்தனை தேவைகளையும் வந்து செய்யாது. ஸோ தைராய்டில் மிக முக்கியமான குறைபாடே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டபாலிசம் வந்து சீராக இருக்காது. ஸோ உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகும். நீங்க எடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள்லாம் கண்டிப்பாக அந்த இதெல்லாம் வந்து சரியாகாது. ஸோ அதனாலதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்துகள் அப்போ என்ன ஆகும்னா அந்த ரத்த நலங்கள் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா உள் மூலம் தான். ஸோ அப்பொழுதுக்கு அந்த ரத்த நலங்கள் வந்து அந்த டார்ச்சியஸ் ஆகி வெடிக்கிறத வந்து கம்மி பண்ணி உங்களுக்கு நார்மலாக்கும், ப்ளீடிங் வராது. அந்த புண்களை ஆற்றக்கூடிய வகைகளில் மருந்துகள் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுப்பீங்க. ஆனால் திருப்பி வந்து உங்களுக்கு இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கிறப்ப அது திருப்பி ரிவர்ஸாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அறுவை சிகிச்சை செய்கிற அளவுக்கு வந்து ஆயிடும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் தைராய்டு லெவல் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பாருங்கள்.
ஒரு நாள் உங்க தைராய்டு மாத்திரை ஒரு 2 days போடாம மூணாவது நாள் காலையில வெறும் வயிற்றுல டிஎஸ்ஹெச் எடுத்து பாருங்க. அப்பதான் தெரியும் ஓகே நம்ம தைராய்டு எந்த லெவல்ல இருக்குது, நம்ம கிளாண்ட் எந்த லெவலுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறது அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த தைராய்டையும் சீர் பண்ணாதான் இந்த மூலத்திலிருந்து நீங்க முற்றிலும் வெளிவர முடியும்பா. நன்றி. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன? ஆனந்தி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கேளம்பாக்கில இருந்து கால் பண்றோம். ஓகே ஆனந்தி, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான். உங்க வயசு? 22. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ வணக்கம் ஆனந்தி, சொல்லுங்கப்பா. கல்யாணம் ஆகி இது மாதிரி 4 வருஷம் ஆயிடுச்சு மேடம். ஓகே, நான் வெளியே பார்த்ததுல வந்து நீர் கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வெயிட் அதிகமா இருக்கீங்க ஓகே அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் செக் பண்ணி பார்த்தது தைராய்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, அப்புறம் தைராய்டுக்கு வந்து மருந்து எடுத்து பேர் அது கிளியர் ஆயிடுச்சு, இப்ப நார்மலா இருக்கு ஓகே அப்படின்னு சொன்னாங்க. இப்ப வந்து நீர் கட்டி இருக்கு, வெயிட் வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தைராய்டுக்கு இப்பயும் மாத்திரைகள் சாப்பிட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல, தைராய்டுக்கு வந்து மாத்திரை ஒரு 6 மாசம் முன்னாடி சாப்பிட்டேன், இப்ப சாப்பிடல. இப்ப தைராய்டு பார்த்தப்ப நார்மலா இருக்கா? ஆ, இப்ப நார்மலா தான் இருக்குன்னு சொன்னாங்க. எவ்வளவு இருக்குதுமா? 4 point எவ்வளவு சொன்னாங்க சில ஞாபகம் இல்லை. ஓகேமா, இன்னும் கொஞ்சம் குறைச்சு 2ல வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, அதுதான் எப்பயுமே ஒரு சிறந்த விஷயம். ஏன்னா 4ல வச்சிருந்தா கூட நீங்க கர்ப்பம் தரிச்சிங்க அப்படின்னா அது டக்குன்னு இன்னும் கொஞ்சம் அந்த செகண்ட் மந்த்தே அதிகமாகும், அது பின்னாடி பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும். அது உங்க மருத்துவர்கிட்ட கேட்டு பாத்துக்கோங்க. ஸோ நீர்க்கட்டி எப்போ இருக்குதுப்பா? உங்களுக்கு திருமணத்திற்கு முன்னாடியே நீர்க்கட்டி இருந்ததா, இல்லை திருமணத்திற்கா பின்னாடி வந்து குழந்தை பிறப்புக்குன்னு தள்ளி போறப்ப பார்த்தப்ப தான் உங்களுக்கு நீர்க்கட்டி இருக்கிறது தெரிஞ்சுதா? அந்த குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தான் சொன்னாங்க நீர்க்கட்டி இருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. ஓகே, மாதவிடாய் எல்லாம் சீரா இருக்கா? இல்ல, 2 மாசத்துக்கு 1 முறை 3 மாசத்துக்கு 1 முறை, அதுவும் டேப்லெட் எடுத்தா மட்டும்தான் வருது. ஓகே, இது திருமணத்திற்கு முன்னாடி இந்த பிரச்சனைகள் இருந்ததா? ஆமா, திருமணத்துக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி இருந்தது. அது அப்ப போய் மருத்துவர்களை பாத்தீங்களா? எனக்கு சரியா வரல, என் பொண்ணுக்கு சரியா வரல, என்ன அப்பெல்லாம் அந்த ஸ்டேஜ்ல நம்ம மருந்துகள் தேவையே கிடையாது. உணவு முறைகள் பெற்றோர்கள், பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் கேட்குறாங்க, நிஜமா அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. ஸோ அந்த உணவு முறைகளை 3 மாதங்கள் கொடுக்குறப்ப அவங்க பீரியட்ஸும் ரெகுலர் ஆகுது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ நல்லா இருக்கு. ஏன்னா அது ஆரம்பத்துலேருந்தே ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்தே கால்குலேட் பண்ணிடணும். ஏன்னா என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ தானே ஏஜ் அட்டன் பண்ணாங்க, ஒரு 6 மாசத்துக்கு வராது, 1 வருஷத்துக்கு வராது அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுறாங்க. அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். அது மாதிரி பெண் குழந்தைகள் படிக்கிறாங்க, 2 மாசம் வரலன்னா என்ன, 3 மாசம் வரலன்னா என்ன, ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க. அவங்க அந்த திருமணம் அப்படின்னு போயிட்டு அந்த குழந்தை பிறப்பு அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் அவங்க வந்து ஓ நீர் கட்டியா, பீரியட்ஸ் தள்ளி போகுதா அப்படிங்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 2 late. ஏன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்துலலாம் ஒரு வயசுக்கு வந்த உடனே ஒரு வருஷத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி முடிச்சுருவாங்க, அதனால பெரிய ஒரு விஷயமும் கிடையாது. அதுக்குள்ளேயே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துடும். ஆனால் இப்போ நம்ம வந்து நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, படிப்பு, பெண்களும் முன்னேறி வரணும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடல்நிலையும் வந்து நம்ம பார்த்துக்கொள்ளணும். பீரியட்ஸ் அப்படிங்கிறது பெண்களோட அந்த சுவாசம் மாதிரி ஒரு முக்கியமான விஷயம். அது மாதம் கரெக்டாக வரணும். ஒன்று 28 நாட்கள்லையோ 30 நாட்கள்லையோ இல்லை 25 நாட்கள்லையோ 35 நாட்கள்லையோ அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா 35 நாட்கள் எடுக்கலாம். ஒரு 20 நாட்கள்லேருந்து 35 நாட்கள் வரைக்கும் பீரியட்ஸ் அது இருக்கணும். பட் ஆனால் இது மாறி மாறி வரக்கூடாது. நார்மல் சைக்கிளாக இல்லைனாலும் ரெகுலர் சைக்கிளாக வந்து கண்டிப்பாக இருப்பது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அது இருக்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்து பண்ணிக்கிறது நல்லது. இப்போ இந்த சகோதரி சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முன்னாடியே அதை வந்து அவ்வளோ சரியாக கவனிக்கலை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்புக்குன்னு வர்றப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பீரியட்ஸ் அப்படின்னா முன்னாடியும் இருந்திருக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறது, ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள் போடுறாங்க. ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள் எப்பயுமே நமக்கு ஒரு முழு தீர்வு வந்து கொடுக்கவே கொடுக்காது. அப்பொழுதுக்கு நம்ம பசி என்ன, அதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி வர வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வயதில் பூ பெய்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயது ஆயிடுது. அவங்க படிப்பு வேலை அதெல்லாம் முடிகிறப்ப ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு செயற்கையாக நம்ம பண்ணிகிட்ருக்கப்ப உடம்புக்கு வந்து ஒரு மெத்தனம் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஹார்மோன் சுரப்பு இருக்கவே இருக்காது, ரொம்ப லேட் ஆகும். இப்போ என்னிடமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் 7 மாதம் வந்து ஒரு என்ன சொல்கிறது பீரியட்ஸ் வராத குழந்தைகள் இருக்காங்க.
பெண் குழந்தைகள் இருக்காங்க 17 வயசு 18 வயசுல, அவங்களுக்கு நம்ம வந்து அந்த 6 மாசம் 7 மாசத்தை 3 மாசத்துக்கு கொண்டு வரதே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் இருக்கு. என்ன வருதுன்னா, மூலிகை சார்ந்த மருந்துகள் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம அந்த ஹார்மோனல் ஈஸ்ட்ரோஜனும் ப்ரொஜெஸ்ட்ரோனியும் செயற்கையாக இல்லாமல் நேச்சுரலாக கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு உடம்புக்கு வந்து அந்த ஊக்குவிப்பை வந்து நம்ம கொடுக்கணும், நீ வந்து இந்த உன்னோட ஹார்மோனை வந்து செக்ரேட் பண்ணு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப தான் அந்த ஓவுலேஷன் எல்லாம் வந்து நார்மலாக இருக்கும். ஸோ அந்த சகோதரி இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, தைராய்டு. ஸோ இது தைராய்டு அப்படிங்கிறது ஒரு நோய் கிடையாது இவங்களுக்கு வந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு அந்த தைராக்சின் லெவலும் வந்து இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த கருப்பை சினப்பை பிரச்சனைகளை தொடர்ந்து ஸோ அந்த தைராய்டு வந்திருக்கு. அப்பையும் வந்து இவங்க மருந்துகள் நிறுத்தின பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா 4ல இருக்குது. ஸோ எந்த பெண்கள், திருமணம் ஆகாத பெண்கள், குழந்தை பிறப்புக்கு முன்னாடி இருக்கும் பெண்களுக்கு கண்டிப்பாக அந்த டிஎஸ்ஹெச் லெவல் ஒரு 2-3, அதாவது 1.1-3 வச்சுருக்கிறது தான் ஒரு சேஃபான ஒரு விஷயம். எதுவுமே இயற்கை சார்ந்து போகிறப்ப எந்த பிரச்சனைகளும் இல்லை. அதனால் இந்த சகோதரியும் அவங்க தைராய்டு லெவலை இன்னும் குறைச்சி ஒரு 2-3 அந்த லெவலில் கொண்டு வந்து வைக்கணும். ஸோ அதற்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகிறது அந்த ஓவுலேஷனை நம்ம சீர்படுத்தணும். அந்த ஓவுலேஷனை சீர்படுத்த இயற்கை சார்ந்த மருத்துவ முறைகள் தான் கண்டிப்பாக பலனளிக்குமே தவிர செயற்கை சார்ந்த மருந்துகளை நம்ம ரொம்ப நாள் வந்து எடுத்துகிட்டு போக முடியாதுப்பா. உங்கள் ரிப்போர்ட்ஸை எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். நன்றி. தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. டாக்டர், உங்களை நேரடியாக வந்து பார்க்குறதுனால எங்கே வந்து பார்க்கலாம்? சென்னையை தவிர்த்து பிற இடங்களுக்கு எப்போ நீங்கள் வருவீங்க? நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை வந்து பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்குது. ஸோ சண்டேவும் அங்கே இருப்போம், அங்கே நம்ம எப்பயும் இருப்போம். பட் ஆனால் மாதத்தில் 3 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர்களிலும் கேம்ப். ஸோ அந்த ஒரு 5 மாதங்கள் வந்து போக முடியல. ஸோ திருப்பி இப்போ வந்து பெர்மிஷன் கிடச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26ஆம் தேதி வந்து நம்ம கோயம்புத்தூரில் வந்து கேம்ப் இருக்குது. ஸோ பழைய நோயாளிகள் அவங்களும், ஏன்னா அவங்களும் 5 மாதங்கள் பார்க்கல, ஸோ அவங்களும் நேரில் வந்து பார்க்கலாம். அது மாதிரி புது நோயாளிகள் பார்க்குறவங்களும் பார்க்கலாம். ஆனால் முன்னாடி மாதிரி நம்ம எல்லாரையும் இப்போ ஒன்றா உட்கார வச்சு பார்க்க முடியாது. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு சமூக இடைவெளிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அதனால் முன்னாடி ப்ரியராக அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. எல்லாரும் ஒரே நேரத்தில் வந்தால் அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த மாதிரி பார்க்கவும் கூடாது. ஸோ அந்த டைமை வச்சுட்டு அந்த டைமை கரெக்டாக இது பண்ணுங்கள். வர்றப்பையும் உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது மாதிரி 27ஆம் தேதி காலையில் வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலும் மாலையில் திருச்சியிலும் கன்சல்டேஷன் இருக்குது. ஸோ 28ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவள்ளூர் பிரான்ச், திருவள்ளூர்லேயும் வந்து ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டலோட ஹெல்த் சென்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ 28ஆம் தேதி அங்கே வந்து என்னை பார்க்குறவங்க பார்க்கலாம். பட் வர்றவங்க கண்டிப்பாக சமூக இடைவெளிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எல்லோரும் மாஸ்க் கண்டிப்பாக அணிந்து கொண்டு வரணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் டைமை வந்து கரெக்டாக கீப் அப் பண்ணுங்கள். நன்றி. ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. உங்கள் பேர் என்னங்கிறது கால் பண்ணுறீங்க? என் பேர் நளினி மேடம், நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? எங்க அம்மாக்காக பேசுறோம். அவங்க வயசு? அவங்க வயசு 68 ஆகுது. ஓகேம்மா, டாக்டர் நேபில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் நளினி. அம்மாக்கு 68 வயசு ஆகுது. ஓகேம்மா. அவங்களுக்கு பீரியட்ஸ் நின்னு 17 வருஷம் ஆகுது. ஓகே. இப்போ இந்த ஜஸ்ட் இந்த 2-3 days பிஃபோர் வந்து அவங்களுக்கு வந்து வைட் டிஸ்சார்ஜ் ஓகே வர ஆரம்பிக்குது. ஓகே, இது எதுவும் ப்ராப்ளம் டாக்டர்? அதாவது யூஷுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு, வயதான பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் ஆகி ஒரு 10 வருடம் 12 வருடம் கழிச்சு என்னன்னா அந்த கர்ப்பப்பை வந்து அட்ரோஃபி ஆரம்பிக்கும், நல்லா சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி சுருங்க ஆரம்பிக்கும் பொழுது சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் இருக்கும். அது குவைட் நார்மலான ஒரு விஷயம்தான். பட் அம்மாவுக்கு சுகர் இருக்காமா? சுகர் இல்லைங்க டாக்டர். ஓகே, சுகர் இருக்கான்னு வந்து பார்த்துக்கோங்க. சுகர் இல்லை, நார்மலாக இருக்கு அப்படின்னா யூஸ்வலாக தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, தண்ணீரில் வந்து படிகாரம். ஸோ படிகாரம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு லைட்டாக நுணுக்கி பொடி பண்ணிவிட்டு வெறும் சட்டி இருக்குது பார்த்தீங்களா, மண் அகல் சட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வருங்க. வருத்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா நல்லா பொடிப்படும். ஸோ பொடிப்பட்டோடனே அந்த பவுடரை நல்ல சுத்தமான நீரில் கரைச்சிட்டு டெய்லி அம்மா வந்து நைட்டு தூங்குறப்பையும் சரி, எப்போ அவங்க பாத்ரூம் போகிறாங்களோ அப்போ அந்த ஒரு கப் தண்ணி, எவ்வளோன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 50 ml 60 ml ஒரு மகு தண்ணியில் கலந்துட்டு அதை கீழே விட்டு வாஷ் பண்ண சொல்லுங்கள். ஸோ அதை வாஷ் பண்ணிட்டு வந்தாலே போதும், இந்த வெள்ளைப்படுதலும் குறைஞ்சிரும், தொடர்ந்து எதுவும் இன்ஃபெக்ஷன் வராது. ஆனால் இதை தொடர்ந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லைட்டாக வந்து ப்ளீடிங் பட்டுச்சு அப்படின்னா உடனே மருத்துவர் அணுகிறது தான் சிறந்த விஷயம். இந்த ஸ்டேஜில் வெள்ளைப்படுதல் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் சொன்னக்கூடிய இந்த நீரை மட்டும் நீங்கள் கழுவுங்க, போதும். நன்றிப்பா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால்.
ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்துட்டு ஆசன வாயில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி டாக்டர் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுட்ருக்கோம். பொதுவாக இந்த ஆசன வாயில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது வந்துட்டு உடல் உஷ்ணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்துட்டு கொஞ்சம் இருகல் தன்மையாக இருக்கிறதுனால தான் கான்ஸ்டிபேஷன் ஏற்படுது. என்ன மாதிரியான உணவு முறைகள்லாம் இனிஷியல் ஸ்டேஜில் எடுத்துக்கிறது கொஞ்சம் நல்லது மேம்? நீங்கள் எடுத்துக்கிறதுங்கிறத விட இங்கே வந்து எது எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு, ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்க அதிகமாக குழந்தைகள்லேருந்து, ஏன்னா குழந்தைகள்லேயும் இந்த பிரச்சனைகள் இருக்கும் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ். ஸோ நூடுல்ஸ் அப்படிங்கிறப்ப நூடுல்ஸ் மட்டும் இல்லை, இன்ஸ்டண்ட்டாக ஒரு சேமியா செஞ்சால் கூட எல்லாவற்றிலும் கண்டிப்பாக மைதா இருக்கும். ஸோ மைதா அப்படிங்கிறது வந்து ரீஃபைண்ட் கார்போஹைட்ரேட். ஸோ அந்த மாதிரி இது எடுக்கிறப்ப அது என்ன செய்யணும், ஒரு இருகல் தன்மை, அதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கவே இருக்காது. அந்த இருகல் தன்மை இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குடலில் வந்து நீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நீரை வந்து உறிஞ்சி எடுத்துரும். ஸோ உறிஞ்சி எடுக்கிறப்ப அது வந்து வறட்சியை உண்டு பண்ணும். அது மாதிரி இந்த குடல்களுக்குன்னு ஒரு மூமெண்ட் இருக்குது, பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஓட்டத்தையும் வந்து அது தடை செய்யும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாருங்கள், எந்த ஒரு பேக்கெட் எடுத்தாலும் அதில் ரீஃபைண்டு கார்போஹைட்ரேட் அப்படின்னு போட்டிருந்தாங்க இல்லை மைதானு போட்டிருந்தாங்கன்னா அந்த உணவை அவாய்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட்டுன்னு வந்தாலே இன்ஸ்டண்ட்டாக ஒரு கேழ்வரகு சேமியா செஞ்சால் கூட அதில் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் கேழ்வரகு சேமியா சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அதில் உள்ள கண்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஃபைன் மைதா கண்டிப்பாக அதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உணவுகளை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வெஜிடபிள் ஆயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாம் ஆயில் அந்த மாதிரிலாம் சேர்ப்பாங்க, அந்த மாதிரி இருக்க உணவுகளையும் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அது உடலுக்கு நல்லது கிடையவே கிடையாது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மலக்குடலில் வந்து பிரச்சனைகளை அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமாக ஆண்களுக்கு வரக்கூடிய கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலான் கேன்சர் தான். அவங்களுக்கு ரொம்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நாட்பட்டு வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மூலம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணுங்கள். ஈவன் ஒரு பிஸ்கட் எடுத்தோம்னா கூட அதில் வெஜிடபிள் ஆயில்னு அவங்க போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாம் ஆயில் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதையும் அவாய்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி சேச்சுரேட்டடு சேர்த்துருக்காங்கன்னா அந்ததையும் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பிஸ்கட்ஸ் எல்லாம் அவாய்ட் மெயினாக வந்து பிஸ்கட்ஸ் அவாய்ட் பண்ணும். ஏன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கான்ஸ்டிபேஷன் தொந்தரவு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு சில மருத்துவ முறைகள் காட்டிய வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரேடியாக சாப்பிடாதீங்க, ஒரு நாளைக்கு பிட் பிட்டாக பிரித்து பிரித்து சாப்பிடுங்க. அது மாதிரி அவங்க பிஸ்கட் சாப்பிட்றதே ஒரு பழக்கமாக இது பண்ணுவாங்க. கேட்டால் இது ஓட்ஸ் பிஸ்கட், இது வந்து வீட் பிஸ்கட், இது வந்து கேழ்வரகு மாவு. பிஸ்கட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீஃபைண்ட் கார்போஹைட்ரேட், ரீஃபைண்ட் வந்து ஆயில், இந்த பாம் ஆயில் சேர்க்காமல் ஏற்படக்கூடியது சான்ஸே கிடையாது. அப்படி சேர்த்தா நம்ம எப்படி கேப்பர் ரொட்டி இருக்கும், கேழ்வரகு ரொட்டி, அது மாதிரி கடினமாக தான் இருக்கும். ஸோ அதனால் முதல் அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். வேணும்னா இடையில ஆப்பிள் சாப்பிடட்டும், இல்லைனா கொய்யாப்பழம் சாப்பிடட்டும், நெல்லிக்காய் சாப்பிடட்டும். இந்த மாதிரி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க சுகருக்கும் நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலம் இந்த மாதிரி ஆசனவாய் சம்மந்தப்பட்ட உணவுக்குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. கீரை டெய்லி ஒரு கீரை கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். ஸோ கீரை எடுக்கிறப்ப கூட புளி அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. சேர்க்காமல் டெய்லி கீரைகள், கீரை சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பொரியல் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா அது ரொம்ப நல்ல விஷயம். நார்ச்சத்தான காய்கள் வந்து எடுத்துக்கணும். அதேமாதிரி பழங்கள் காய்கள் ரெண்டுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயம்னா எந்த பழங்களில் வந்து விதை இல்லையோ அந்த பழங்களை சாப்பிடவே கூடாது. அது மாதிரி எந்த காய்களில் விதை இருக்கோ அது சாப்பிடவே கூடாது. என்ன அப்படின்னா பிஞ்சு காய்கறிகள் தான் சாப்பிடணும், அது செரிமானத்திற்கு நல்லது. அது மாதிரி தண்ணீர் ஒரு நாளைக்கு வந்து அதுக்காக நான் ஒரு 3 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். உங்களுக்கு எப்பெல்லாம் தாகம் எடுக்குதோ அப்போ தண்ணீராக குடிங்க. அதே மாதிரி மோர் எடுத்துக்கணும். மோர் எடுக்கிறப்ப என்னென்னா ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு வந்து கால்சியம் சத்து கிடைக்கும், ஆசனவாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது, வயிற்றுக்கு தேவையான கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியா வந்து அந்த மோரில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மோர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம உணவு முறையை ஃபாலோ பண்ணிவிட்டு வாரம் 2 முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். அதை ஃபாலோ பண்ணாலே போதும். இதுமாதிரி டெய்லி கொஞ்சம் நம்ம நாட்டு அந்த ட்ராபிக்கல் கண்ட்ரிக்கு கண்டிப்பாக வந்து தலைக்கு எண்ணெய் வச்சே ஆகணும். இல்லை மேடம் நான் போகிறேன் வெளியில் எண்ணெய் வச்சுட்டு என்னால் போக முடியாது அப்படின்னு அவங்க இது பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் காலையில் எழுந்திரிச்சு உச்சந்தலையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லா எண்ணெய் போட்டு கொண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. டெய்லி நம்ம இந்த இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு வந்து இது பண்ணும். முடி வளருதுங்கிறது அடுத்த விஷயம். இந்த மாதிரி நோய் இல்லாமல் இருந்தாலே நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். ஓகே மேம், இந்த 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் வச்சுங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நம்ம டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியை தொடர்ந்து 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பயன்படும் வகையில் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய தொலைக்காட்சி வகுப்புகளை நீங்கள் பார்த்து பயன்படலாம். இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் கட்டி கட்டலிங் பேஃப் யூ ஆல்.